ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி கொத்தவரங்காய் பொரியல் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாமா? 10 கொத்தவரங்காய் எடுத்து நல்லா கழுவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கணும். பூண்டு ஒரு 5 பல், பெரிய வெங்காயம் ஒன்று குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கணும். கருவேப்பிலை கொஞ்சம், குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், உங்கள் காரத்தை வந்த மாதிரி போட்டுக்கோங்க. உப்பு, மஞ்சத்தூள், நிலக்கடலை 25 கிராம், ஜீரகம் 1/4 டீஸ்பூன், இது ரெண்டையும் மிக்சி ஜாரில் போட்டு கொர கொரன்னு அரைச்சிக்கணும். ஒரு வானிலில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு தாளிச்சுக்கணும். அடுத்து பூண்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சுட்டு வெங்காயம் போட்டு வதங்கிக்கணும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் காய், கொத்தவரங்காய் காய் போட்டு அதை நல்லா வதக்கிக்கணும். தேவையான அளவு வந்து உப்பு போட்டுக்கணும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு குழம்பு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கணும். நம்ம ஊற்றின தண்ணி எல்லாமே நல்லா இறுகிச்சு தான் மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சுருக்கேன். இதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கலந்து விடலாம். இப்போ பாருங்கள், சுவையான கொத்தவரங்காய் பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. சேனல் குக்கிங் டைம் சேனலை லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.